अर्थकल्पित कल्पोयम् प्रत्यर्थि गजकेसरी व्यासदीप्त गुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धये अनैत्य நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரிஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் கிரக நிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்கள் சுய ஜாதகங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் இந்த பொது பலன்கள் மட்டுமே நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சி விட்டல் அப்படின்னா தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு முன்பதிவிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கான ஒரு டீட்டெயில்டு ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுக்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் June 3, 2022 சுபக்ருத்து வருடம் வைகாசி மாதம் 20ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி சதுர்த்தி திதி வளர்பிறை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலேயே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டேலாம் இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் காலை 10:30 12 மணி வரையும் யமகண்டம் மதியம் 3:00 to 4:30 வரையும் குளிகை 7:30 காலை 9 மணி வரையும் இருக்கிறது. சுபஹோரைகள் காலை 6:00 to 9:00 வரையும் 1:00 to 1:30 வரையும் மதியம் 5:00 to 6:00 வரையும் 8:00 to 9:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் போதனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஃபோனில் இருந்தாலும் சரி, இமெயிலில் இருந்தாலும் சரி, உங்களுடைய எண்ண ஓட்டங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே தத்ரூபமாக பலிக்கக்கூடிய நாள். என்ன அர்த்தம்னா நீங்கள் ஏதாவது நல்ல விஷயம் நினச்சிங்கன்னா அப்படியே பழிச்சிரும், ஏதாவது கெட்ட விஷயம் வந்ததுன்னா அதுவும் அப்படியே பழிக்கும். அதனால் உங்களுடைய எண்ண ஓட்டங்களை கண்ட்ரோல் பண்ணுறக்கு மனசு வந்து ஒரு குரங்கு மாதிரி சித்தா யோகா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்பொழுது அந்த மனசு ஒருநிலைப்படும், நல்ல எண்ண ஓட்டங்கள் மட்டுமே வரும். நீங்கள் தயவு கூர்ந்து பார்க்க வேண்டிய விஷயம் அது. எந்த விதத்துலையுமே நீங்கள் வந்து அதை தவறாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியமாக நான் கருதுகிறேன்னு சொல்கிறேன். ரிஷபராசி நண்பர்களுக்கு பணத்தேவைகள் பூர்த்தியாகும், குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும், எந்த விதமான வாக்குவாதங்களும் நடக்காது, உங்கள் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் மற்றவங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கும் கூடும். பிரம்மாண்டமான பேச்சு திறன் கௌரவம் தானாக வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மாறும். மிதுன ராசி நண்பர்களுக்கு மலை போல் வரக்கூடிய பிரச்சனை கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிரும். அவ்வளோதான், இன்றைக்கி நான் மாட்டினேன், உங்களுக்கு பயங்கரமான பிரச்சனை ஆக போதும், ஆஃபீஸில் என்ன கேள்வி கேட்க போகிறாரு எங்கள் பாஸ்ன்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் பிரச்சனையே இருக்காது. வீட்டில் எங்கள் மாமியார்கிட்டையோ மாமனார்கிட்டயோ ஒரு பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் ஒன்றுமே ஆகாது. தூசி மாதிரி கனவு போயிடும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தைரியம் தன்னம்பிக்கையோடு பல விஷயங்கள் எடுத்து சாதிக்கக்கூடிய ஒரு நாளாகின்ற நாள் மாறும். கடகராசி நண்பர்களுக்கு சுப வரையங்கள் குழந்தைகளுக்காக சில விரயங்கள் பண்ணக்கூடிய நாள். பூஜை ஹோமங்கள் புனஸ்காரங்கள் தர்மத்தை சார்ந்து செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களும் நல்லபடியாக பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு மனசு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். சிம்மராசி நண்பர்கள் ஒரு சில பேருக்கு தலைவலி வேதனைகள் வரலாம். முக்கியமான ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது. கல்யாணம், காதுகுத்து, உங்களுக்கான அங்கீகாரம்னு சொல்லுவோம், கௌரவம்னு சொல்லுவோம், அதெல்லாம் கிடைக்கப்பெறக்கூடிய நல்ல நாளாக மாறும். கன்னிராசி நண்பர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும், மனசு சந்தோஷப்படும், பெரும் பணம் ஒன்று வரக்கூடிய வாய்ப்புகள், பொருளாதார ஏற்றம், ஒரு பொறுப்பு உங்கள் கையில் எடுத்து அழக பார்ப்பாங்க, கொடுத்து அழக பார்ப்பாங்க, உங்களால் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க, நீங்கள் திறமையாக பண்ணி முடிச்சிருவீங்க, அந்தளவுக்கு ஒரு ஸ்லாக்கியம் இருக்கும். எல்லா விஷயங்களிலுமே நன்மைகள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாகின்ற நாள் மாறும்னு சொல்லலாம். எந்த விதமான தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சரி, இன்றைய நாள் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. ஜெயிப்பதற்காக பிறந்தவர்கள் நீங்கள், அது இன்றைய நாள் நடக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கு மனோதிடம் தன்னம்பிக்கை குருமார்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாள் கண்டிப்பாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணம், வெளியே போகிறது, ஒரு தூரதேச பயணம், பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர்றது, நல்ல தகவல் வந்து சேர்றது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று நல்லா நடக்கும். அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஸ்லாங்கியத்தை கொடுக்க போகிறது, வெற்றியை கொடுக்க போகிறது. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு குழந்தைகள் கூட தேவையில்லாத பிரச்சனைகள் வேண்டாம், வாக்குவாதங்கள் வேண்டாம். முக்கியமான ஆவணங்களை கவனமாக எடுத்து செக் பண்ணிவிட்டு போங்க. எல்லா ஆவணங்களும் இருக்கும், அந்த ஒரு ஆவணம் மட்டும் காணாம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் கவனம் தேவையாக இருக்கப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நன்மைகள் அதிகமாக நடக்கும்.
ஆனாலும் கவனம் தேவையாக இருக்கப்படக்கூடிய நாள். நீங்க குருமார்கள் அனுகிரகம் கலியுக காமதேனோ கல்பவிருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் சந்நிதிக்கு சென்று மடத்திற்கு சென்று சாஷ்டாங்கமாக ஒரு வழிபாடு பண்ணிட்டு போகிறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஸ்லாகத்தை கொடுக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு பணத்தேவைகள் பூர்த்தியாகும், பிஸ்னஸ் நல்ல க்ரோத் கொடுக்கும், கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு இணக்கம் கொடுக்கும், எல்லாத்துலேயுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறும் சொல்லலாம். மகர ராசி நண்பர்களுக்கு திடமான ஆரோக்கியம், ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எதிரிகளுடைய தொல்லை, இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இன்றைய நாள்லேருந்து அப்படியே நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். நன்மைகள் மட்டும் அதிகமாக நடக்கப்பெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறது. நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான அம்சமும் உண்டு. கும்பராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு இணக்கம் இருக்கும், தாம்பத்திய உறவு மேம்படும், பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. கடவுளாக பார்த்து ஒரு வழி கொடுக்குறான் உங்களுக்கு, அந்த வழியை நீங்கள் எடுத்துக்குங்க, நல்லபடியாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்குரிய பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும். ஒரு மாதிரி மன கஷ்டமாக இருந்திருக்கும், ஒரு சஞ்சலத்தை கொடுத்துருக்கும், இப்போ அதெல்லாம் சால்வ் ஆயிரும்னு சொல்லலாம். எல்லாமே நன்மைகள் நடக்கக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். மீன ராசி நண்பர்களுக்கு பேங்கிங் சம்பந்தப்பட்ட உத்தியோகம், கட்டுமானம் சார்ந்த துறைகள், ஆசிரியர் தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள். நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, இன்றைய நாள் நல்ல ஒரு பணம் பார்ப்பதற்கான வாய்ப்புகள், சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை கரெக்டாக நேர்த்தியாக பண்ணி முடிப்பீங்க, அதனால் உங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும், ஒரு சலுகை கிடைக்கும். அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க இல்லாமல் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோபவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணகுண்வந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம்.